ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம ஹீரோயிக் ஏஜ் எபிசோட் 20 ரிவ்யூ பத்தா பார்க்க போறோம். எபிசோட் 19 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல சில்வர் ட்ரைப் அழிக்கிறதுக்கு மனுஷங்க அவங்க பிளான்ட்டுக்கு போனாங்க. ஆனா அவங்கள சுத்து போட்டு சில்வர் ட்ரைப் தாக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, யூடி கேர்விய சவுர் மாறினா. இப்போ பேத்தி ஆறு நாட்டு அழிக்க வந்தான், அதனால பெல்கிராஸ் அவன் ஷிப் பண்ணி வருக்கிட்டான். இப்போ பேத்தி அங்க தப்பிச்சு போறான். இந்த சைடு பிரின்சஸும் ப்ரோமியோ திட்டிட்டு இருக்காங்க. என்னால நிறைய மைண்ட்ஸை சென்ஸ் பண்ண முடியுது, ஆனா ஒருத்தவங்க தான் என் பக்கம் இருக்காங்க. இப்போ பேந்தி வெளியே இருக்கான். பெல்கிராஸ் அவனை அழிக்க போகும்போது அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது. பின்னாடி பார்த்தா கேர்விஸ் வந்துட்டு இருக்கு. பேந்திய சொல்றான், எங்க நோடோஸ், உங்க எல்லாரையும் அழிக்க போகுது அப்படின்றான். இப்போ அந்த இடத்துக்கு கேர்விஸ் வந்தாச்சு. இந்த சைடு யூனோஸ் பிரதர்ஸ் பாக்குறானுங்க, எனிமீஸ்லாம் வித்ரா வரானுங்க. ஆனா அவங்க எல்லாருமே யூடி அதாச்சு கேர்வியஸை பார்த்து பயந்து போனாங்க. அங்க இருக்கிறவனுங்க அந்த பிரதர்ஸ் நினைச்சானுங்க, நம்மளோட பவர் பத்து வாய்ந்து ஓடுறானுங்க பாரு அப்படின்றானுங்க. இப்போ ஒரு வார்னிங் வருது, ஒரு நோட்ஸ் வந்துருக்கு அப்படின்றாங்க. இது கேட்ட உடனே அவனுக்குலாம் சம பயம், அதை தாக்குங்க அப்படின்றான். எல்லா ஷிப்ஸுமே கர்வியஸை தாக்குது. ஆனா கர்வியஸ் பிளாக் ஹோல் மாதிரி ஒரு மாதிரி ஈஸியாக அதுல தப்பிச்சிருச்சு. அவங்க என்ன இப்போ என்ன பண்ணது அப்படின்னு கேட்கறான். அவன் தம்பியும், நம்ம இப்போ மெயின் கேனை ஷூட் பண்ணி ஆகணும். நம்ம ஷூட் பண்ணோம்னா நம்ம எனர்ஜி எடுத்துக்கோமே, அதை நம்ம ஷீல்டை வெயிட் பண்ணுறோம். அவன் தம்பியும், நம்மளோட மெயின் கேனன் பவர் ஒரு பிளானட்டை காலியாக்கிடுச்சு, ஒரு நோடஸை காலியாக்காதாது. இந்த நோடோஸை நம்ம கொண்டுட்டோம்னா நம்ம ஆர்மி நமக்கு திருப்பி கிடைச்சிரும். சரி ஏதோ ஒன்று பண்ண அப்படின்றான். அவன் தம்பியும், மெயின் கேனனை ஃபயர் பண்ணுங்க அப்படின்றான். அவங்களும் மெயின் கேனனை ஃபயர் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. இப்போ மெயின் கேனனை கேர்வியஸ் மேலே ஃபயர் பண்ணுறாங்க. அந்த இடத்த கேர்வியஸ் மேலே பட்ட உடனே நம்ம அதை கொண்டுமா சொல்லிட்டு சந்தோஷத்தில் பார்க்குறானுங்க. ஆனால் ஒரு வார்னிங் வருது, ஹை லெவல் கிராவிட்டி வருது அப்படின்றாங்க. பார்த்தா கேர்வியஸ் ஒரு அட்டாக் பண்ணுறான். அதில் ஒரு பெரிய சூறாவளி வருது. அந்த சூறாவளி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி சுற்றி இருக்க எல்லா ஷேப்ஸுமே முழுங்கிடுது. இது எல்லாத்தையுமே லெக்டி கார்கினஸும் பார்த்துட்டு இருக்காங்க. லெக்டி சொல்கிறா, இதுதான் டார்க் மேட்டரோட சூறாவளி. இந்த சூறாவளி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி, ஏன் அதை விட சக்தி வந்த சொல்லலாம். இதுக்குள்ள லைட், ஸ்பேஸ், ஸ்டார்ஸ், ஏன் இதுக்குள்ள ஸ்பேஸ் டைம் கூட தப்பிக்க முடியாது. இதோட பவரை எதாலையும் தடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் முழுங்கி நத்திங்னஸ் என்ற டிமென்ஷனுக்குள்ள விட்டுரும். அந்த ஷிப்ல இருக்கிறாங்களோ அந்த சூறாவளியில பிளாக் ஹோல் இருக்கு, எல்லா ஷிப்ஸுமே முழுங்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இந்த அட்டாக் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம மொத்த ஆர்மி காலி ஆயிடும் அப்படின்றாங்க. அவனும், இப்ப என்ன பண்றது, இது நல்லதுக்கு இல்ல, இப்போ நம்ம எஸ்கேப் ஆகணும். அந்த சூறாவளியுமே கேர்வியஸ் நெத்திருச்சு. இப்போ வேற ஒரு இடத்துக்கு கிளம்பாரு. இந்த சைடு ஷிப் இல்லாம பேந்தியோ ஸ்பேஸ்ல மேனேஜ்தான். இப்ப எதுவுமே இல்லாம தான் பவர் வச்சு ஷிப்பை ரெடி பண்றான். ஆனா அவன் ரொம்ப இடையிட்டான், உடனே அங்கே தப்பிச்சு போறான். இந்த சைடு பெல்காஸ்மே ஆறு நாட்டு பக்கத்தில் இருக்க எல்லா ஆன்சிபி போட்டு நொறுக்கிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா பிரின்சஸ் அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிளாக் ஹோலுக்குள்ள மாட்டின எல்லா மனுஷங்களோட ஃபீலிங்ஸுமே வருது. அந்த நத்திங்னஸ் குள்ள மாட்டின மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் பிரின்சஸால தாங்கவே முடியல. பிரின்சஸ் அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு பெல்காஸே அவன் கை கொடுக்குறான். பிரின்சஸ் சொல்றா, ஏஜ் பிளீஸ், முடிஞ்ச அளவுக்கு நிறைய உயிர்களை காப்பாத்து. மெகிடாக்கோ பிரின்சஸை பார்த்துட்டு, சரி பெல்கிராஸ் நம்ம கிளம்பலாம். ஏஜ் சொன்ன மாதிரியே நீ தான் எங்களுக்கு எல்லா பாதையை காட்டுவ. அந்த பாதையில போனா என் மக்கள் வாழ்வாங்கன்னா கண்டிப்பாக நான் சண்டை போட தயங்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஆர்டிமியா பெல்கிராஸோட ஃபாஸ்ட், அதனால நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போனோம்னா சீக்கிரமாக அங்கே போயிடுவோம். இப்போ மெகிடாக்குமே ஆர்டிமியா மாறுறான். இப்போ பெல்கிராஸும் ஆர்டிமியாவும் ஒன்றா பயணம் செய்கிறாங்க. அவங்க கேர்வியஸ் இடத்துக்கு போகிறாங்க. இப்போ மெயின் ஆர்மி நிறையவே டேமேஜ் ஏற்றாச்சு. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜிப்பை வச்சுக்கிட்டு எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தோத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் எங்களை காப்பாத்துங்க, பேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. நில்வலும், இந்த பேட்டில் என்ன முடியல, நாங்களால் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுவோம். அவளும் யோசிக்கிறா, எங்களோட நட்சத்திரம் எங்களுக்கு ஒரு வழி காட்டு அப்படின்றா. இப்போ ஆறு நாட்டுமே அவன் கலைஞர் வந்துட்டு இருக்கு. பிரின்சஸ் தேடிட்டு இருக்கா, நீ எங்க இருக்க? இந்த சைட் ப்ரோமியமும் அவன் மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கா. அஞ்சு நோடஸும் ஒரே இடத்துல வரப்போகுது. எல்லா அக்ரிமெண்ட்லையும் சொன்ன மாதிரி இருக்கு. இந்த சைடு கேர்வியஸ் திருப்பி ஒரு அட்டாக் பண்றா. அந்த அட்டாக்ல ஏதோ ஒரு டிஸ்க் மாதிரி போய் நிறைய பிளாக் ஹோல் வர ஆரம்பிக்குது. அந்த பிளாக் ஹோல்ல சுத்தி இருக்க எல்லா ஷிப்ஸுமே உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. மனுஷங்களோட ஆர்மியை எல்லா சைட்ல இருந்து எல்லாரும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இருக்க யூனோஸ் பிரதர்ஸ்க்கும் என்ன பண்றதுனே தெரியல. இப்ப என்ன பண்றது கேக்குறப்ப அவன் தம்பியும், எனக்கு என்ன பண்றது தெரியல, நம்ம இப்போ ஃபார்மேஷன் இருப்போம் அப்படின்றான். இப்போ கேர்வியஸும் திருப்பி அந்த டொர்னடோவை அனுப்புது. அங்க இருக்க சோல்ஜர்ஸும், அது நமக்கு தான் நேரம் வந்துடுறாங்க. அந்த பிரதர்ஸும், போச்சு எல்லாம் போச்சு. இப்போ அந்த இடத்துக்கு மெகிடாக்கு பெல்கிராஸ் வந்துட்டாங்க. பெல்கிராஸ் அந்த டொர்னடோக்கு முன்னாடி போய் தான் பவர் வச்சு தடுக்க பாக்குறான். அவன் முழு பவர் யூஸ் பண்ணி அந்த டொர்னடோவை காணமாக்கிட்டான். இதை பார்த்த உடனே கார்கினோஸ்க்கு எலக்ட்ரிக் ஷாக் இருக்கு. இதுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் கேர்வியஸ் பவரே பிளாக் பண்ணிட்டானா. இந்த சைடு யூனோஸ் பிரதர்ஸும் யோசிக்கிறானுங்க. அட நம்ம நோடஸ் வந்துட்டான், ஆனா கூட எனிமி நோடஸ் இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்றானா. லெக்டியும் பாக்குறா, ஏன் அவன் திருப்பி வந்தா. கார்கினாஸும், எனக்கு தெரிஞ்சு இதுதான் முத வாட்டி அவனா சண்டை போட வந்திருக்கான் போல. சரி கிளம்பலாம் அப்படின்றான். லெக்டி தடுக்க பாக்குறான். கார்கினாஸும், கவலைப்படாத, நம்ம கிட்ட கொல்ல மாட்டேன். இப்போதைக்கு நீ எங்கே இரு, நம்மள யாராச்சும் மேலே சொல்ல போனா நீ தான் தடுக்கணும். லெக்டியும், அப்போ உன் அக்ரிமெண்ட் படி நீ இறக்க போறிய அப்படின்னு கேட்கறான். கார்கினாஸும், நான் எப்போ ஒரு நோடஸ்ங்கிறது தெரிய வந்துச்சோ அப்பவே எல்லாத்தையும் எழுந்துட்டேன்.
இப்போ என்னோட உயிரை விட என்னோட டிரைபும் யூட்டியும் தான் முக்கியம். இப்போ ரெண்டினோட சண்டை போடுறத பார்த்துட்டு அங்கே ஷிப்ல வித்ராவாங்க. இப்போ பெல்கிராஸ் கேர்வியஸ் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெல்கிராஸ் விட கேர்வியஸ் ஃபாஸ்டா இருக்கு, அதனால பெல்கிராஸுக்கு அடி விடுது. இப்போ பெல்கிராஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு மெகிட்டா கேர்வியஸ் தாக்குறான். அவனை லெர்னியா இப்போ வந்து தாக்குது. லெர்னியாவை பார்த்த உடனே பெல்கிராஸ் அவனை அடிக்க போறான். நடுவில் கேர்வியஸும் தாக்குது. இந்த சைடு மெகிட்டா ஒரு ஷிப்ல மாட்டிக்கிட்டான். லெக்டி சொல்றான், மெகிட்டா இதுக்காக நீ இப்போ சண்டை போட வந்த? கேர்வியஸும் நான் பிளாக் ஹோல் பவர் வச்சு பெல்கிராஸ் தாக்க பாக்குது. ஆனா மெகிட்டா நடுவில் பூந்து அவனை எப்படியே காப்பாத்திட்டு இருக்கான். இப்போ அந்த நாலு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில சுத்தி இருக்க ஷிப்ல டெஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ரோமரோ சொல்றான், கோல்டன் டிரைவ் இந்த யூனிவர்ஸ் விட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட நோட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு ஹாயின் டிரைவ் அழிய போகுது. இந்த சைடு அந்த யூனிவர்ஸ் ஷிப்புமே ஈஸியாக விட்டு முடியல. ஏன்னா அவங்க மெயின் பவர் யூஸ் பண்ணதுனால அவங்ககிட்ட எனர்ஜி கம்மியா இருக்கு. கேர்வியஸும் மெகிட்டாக்கு பெல்கிராஸ் போட்டு நோக்கிட்டு இருக்கு. இப்போ கார்கினஸ் அடிச்சுட்டு அவனை சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுது. கார்கினஸும், யூட்டி ஏன் நீ தனியாக சண்டை போடணும்னு ஆசைப்படுற? லெக்டியும், நான் நினச்ச மாதிரி தான் யூட்டி, கார்கினஸ் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் பயப்படுறான், அவன் அக்ரிமெண்ட்டில் இருக்க மாதிரி அவன் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறான். இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் மேனேஜ் பண்ண போனாலும் எரிமன் தாசாலே என்னாலையும் அவனை தடுக்க முடியுமா? ஒருவேளை நாங்கள் இருக்கிறதே இந்த அழிவு தடுக்கிறது தானா? கேர்வியஸ் கொடுக்குற பிளாக் ஹோல் டோர்னேடோலேருந்து மெகிட்டா பெல்கிராஸ் எப்படி காப்பாற்றிட்டே இருக்கான். ஆனால் இப்போ அந்த டோர்னேடோக்குள்ளே அந்த யூனிவர்ஸ் பிரதர்ஸோட ஷிப்பு மாட்டிக்குச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் நிலவுக்கு வருது. என்னது, மெயின் ஷிப் மாட்டிக்குச்சா? அப்படின்னா ஃபிளாக் ஷிப் தோத்து போச்சா? ஃபிளாக் ஷிப் தோத்துச்சு தெரிஞ்சுன்னா மொத்த ஆர்மியுமே தோத்து போயிடுமே. இந்த மிஷின் ஒரு ஃபெயிலியர், எல்லாரையும் வித்ரா பண்ண சொல்லுங்கள். இங்கே தப்பிக்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இந்த மெசேஜ் ஆர் நாட்டுக்கு வருது. ஃபிளாக் ஷிப் அழிஞ்சு போச்சுனும், மிச்சம் இருக்க ஷிப் எல்லாமே வித்ரா பண்ணுறாங்கனும் அந்த நியூஸ் வருது. கேப்டனும் சரி பெல்கிராஸ் எங்கேயாச்சும் கேட்குறாரு. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரியலையா. சரி இந்த சண்டை முடிஞ்சு, இப்போதைக்கு நம்மளால் எவ்வளோ பேர் காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ பேர் காப்பாற்றுவோம். இது கேட்டவனே அங்கே இருக்க ஆர்மியில் சமசோகம் ஆயிட்டாங்க. இல்லை இதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்மளோட ஃபிளாக் ஷிப் ஆர்மி மொத்தமாக தோற்று போச்சா? யாலிசும், எனக்கு தெரியாச்சு நீ அங்கே இருக்கேன்னு. இப்போ பிரின்சஸும் ப்ரோமியோக்கு பிளானட் கண்டுபிடிச்சா. அவள் கேப்டன் கிட்ட சொல்கிறா, கேப்டன் இந்த பிளானட்ல சில்வர் ட்ரேப்லேருந்து ஒரு மெம்பர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஹெல்ப் நமக்கு வேணும், நம்ம அந்த இடத்துக்கு போய் அவங்க கிட்ட உதவி கேட்டாகணும். கேப்டனும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போது சரண்டராக போகிறீங்களா? பிரின்சஸும், இல்லை இங்கே இருக்க மெம்பர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நமக்கு இருக்க ஒரே நம்பிக்கை இதுதான், பிளானஸ் கோடமோஸ்க்கு கிளம்புங்க. கேப்டனும், ஆனால் அது அவங்களோட மதர் பிளானட் ஆச்சு. என்ன மன்னிச்சிருங்க, நம்மளுக்கு இப்போ வேறு வழி இல்லை. கேப்டனும், சரி பிளானஸ் கோடமோஸுக்கு நம்ம கிளம்புறோம். பி கிட்ட இந்த மெசேஜை எல்லா ஃபிளீட்ஸுக்கும் அனுப்பு. பிரின்சஸ் கீழே யாரெல்லாம் வர விரும்புகிறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு வரட்டும். இப்போ ஆறு நாட்டுமே ஸ்டார்விக்கில் போய் பிளானஸ் கோடமோஸுக்கு கிளம்புது. இந்த சைட் கேர்வியஸ் மெகிட்டாக்கியும் பெல்கிராஸை தாக்கு பிடிச்சிட்டு இருக்கா. லெக்டியும், இப்போ எந்த ட்ரைப் பழிக்க போகுது, சில்வரா இல்லையனா? இத்தோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஹாண்டில் தேன், பபாய்.